ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்லேயும் சின்ன சின்ன விஷயங்களை கூட ஃபேஸ் பண்ண முடியாமல் நம்மளை நம்ம வீக் நினச்சிட்ருக்கோம். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ஸ்லையும் எப்படி நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தம்பி தங்கைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பிறந்த நாள் முதல் அநேக இடர்பாடுகள் எனக்கு உண்டு. 3 வயதில் நான் ஒரு மிகப்பெரிய விபத்தை நான் சந்தித்து மரணத்தை சந்திக்கிற அளவுக்கு நான் போயிருந்தேன். ஆனாலும் அங்கேயும் ஆண்டவர் என்னை உயிர் கொடுத்து இந்நாள் வரைக்கும் அநேக நோய்வாய்ப்பட்டிருந்த காலங்களிலெல்லாம் என்னை கடவுள் காப்பாற்றி வழிநடத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய மிக பெரிதான கிருபையினாலே மாத்திரம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பள்ளி பருவத்திலே என்னுடைய விரலையும் எனக்கு ஏற்பட்ட முகஜன்னியினால் ஏற்பட்ட முகத்திலே ஏற்படுகின்ற வித்தியாசமான தோற்றமும் அநேகர் என்னை வேடிக்கை பொருளாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட காலங்களிலெல்லாம் கடவுள் எனக்கு பலன் கொடுத்து என்னை வழிநடத்தினார். என்னை வழிநடத்தினதிலே அதிகமாக ஜோசிஃபஸ் ஜெயராஜ் என்ற குருவானவர் என்னை ஆன்மீகத்திலே கடவுளுக்குள்ளாக வழிநடத்தினார்கள். அது முதற்கொண்டு நான் எல்லாவற்றையும் கடவுளுக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ்கிற போது கடவுள் எல்லாவற்றிலும் எனக்கு முதலிடம் கொடுத்தார். அநேக கலைகளின் மூலமாக என்னை என்னுடைய தாழ்விலிருந்து உயர்த்தினார். நான் ஓவியக்கலை, தையற்கலை, நாட்டியக்கலை, நாடகக்கலை, இயற்கலை என்று சொல்லி எல்லா கலைகளையும் கற்று கொள்ள கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, சிறந்த புகைப்படக்காரனாகவும் நான் திகழ்ந்தேன். அநேக நிகழ்வுகளிலே நான் புகைப்படம் எடுத்து சிறப்பான பெயர் பெற்றிருக்கிறேன். இப்படியெல்லாம் கடவுள் என்னை ஒரு வகையில் நான் தாழ்ந்திருந்த போதெல்லாம் எனக்கு பலன் கொடுத்து கலை துறையின் மூலமாக என்னை உயர்வாக கொண்டு வந்தார். நல்லதொரு பள்ளியிலே பணியாற்றுவதற்கு நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அதைவிட அதிகமாக அரசு அலுவலர் பயிற்சி நிலையம் என்று சொல்லக்கூடிய நேரடி தொடர்பு, அரசு அரங்கத்திற்கு நேரடி தொடர்பு உள்ள ஒரு பயிற்சி நிலையத்தில் என்னை அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தார்கள். அங்கே நான் பணியாற்றின காலத்திலேயும் நான் அநேக ஆபீசர்களுக்கு வகுப்பெடுக்கிற அளவுக்கு கடவுள் என்னை உயர்த்தியிருந்தார். அங்கேயும் நான் எல்லாவற்றிலும் சிறந்த பணியாளராக பணியாற்றத்தக்கதான ஒரு வாய்ப்பை கொடுத்து அங்கே என்னை கடவுள் உயர்த்தி வைத்திருந்தார். பள்ளியிலும் நான் பணியாற்றின இடத்திலே அந்த பள்ளியிலே ஒரு சிறந்த ஆசிரியராக பணியாற்ற என்னை வழிநடத்தினார். இப்படி எல்லா இடத்திலும் கடவுள் நான் சோர்ந்து போகாதபடிக்கு என்னை உயர்த்தி வைத்தார். கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நான் என்னுடைய பலவீனங்களை குறித்தும் என்னுடைய சுகவீனங்களை குறித்தும் நான் சோர்ந்து போயிருந்தால் ஒன்றுக்கும் உதவாதவனாக ஒரு மூலையிலே கிடந்திருப்பேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மிக பெரிதான நாமத்தினாலே அவர் என்னை கரம் பிடித்து வழிநடத்தினதினாலே நான் எல்லாவற்றிலும் முதலிடத்திலே வரவும் சிறந்த பணியாற்றவும் இன்றைக்கு வரைக்கும் நான் எல்லாருக்கும் முன்பாக தைரியமாய் எல்லாவற்றையும் செய்ய கடவுள் வழி நிறுத்தினார். விதமான துயரங்களும் துன்பங்களும் நம்மை கடந்து போக பண்ணுவார். அவரே நமக்கு எல்லாவற்றிலும் அடைக்கலமாக இருப்பார். அவ்வண்ணமாக நீங்களும் உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு வரக்கூடிய இடர்களை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுத்தீர்களானால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை மென்மேலும் உயர்ந்த இடத்திலே வழிநடத்துவார். அதற்கு நானே ஒரு சாட்சியாக நிற்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது போல் நம்ம லைஃப்லையும் நிறைய தோல்விகளும் கஷ்டங்களும் வரலாம். அதெல்லாம் பாதர் பண்ணாமல் கடவுளை நம்புங்க. உங்கள் மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. அப்போது எல்லாமே உங்கள் லைஃப்பில் அப்சைட் டவுனாக மாறும். இஃப் ஐ கேன் டூ இட் வித் காட், ஒய் கான்ட் யூ?